அவந்திகா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிணி. அவந்திகா சேனல் நம்மளோட சேனலில் மார்கழி மாத சிறப்பு கோலங்கள் பார்த்துட்டு வரோம். ரொம்ப குட்டியான, ஈஸியான, அழகான கோலங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 9.5 வர கோலம். நம்மளோட கோலங்கள் எல்லாமே கோடு மாதிரி தான் இருக்கும். கோலம் போட தெரியாதவங்க கூட நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கோலம். நம்மளோட ரேடியோவில் வந்து பூஜையறை கோலமும் இருக்குது, நீங்கள் அதுவும் போட்டு பார்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஷ்டலட்சுமி கோலம், ஐஸ்வர்ய குபேர ஐஸ்வர்ய கோலம், இருதய கமல கோலம், இந்த மாதிரி நிறைய கோலம் இருக்கும் நம்மளோட சேனலில். இப்போ போட்டாச்சு. 9.5 வர 9.8765 9.8765. இப்போ நம்ம போடுற கோலம் எல்லாமே கோடு மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு பாருங்கள். இப்போ ஒன்று இந்த பக்கம் இருந்து ஒரு புள்ளி விட்டுட்டு கோடு போடுறேன், திருப்பி ஒரு புள்ளி விட்டுட்டு கோடு, இப்போ கோடு, இப்போ பாருங்கள், எல்லாமே கோடு தான். நீங்கள் இந்த கோலம் போட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்ப்பீங்க. போடும்போது உங்களுக்கு கோடு மாதிரி தான் தெரியும். இது முருகருக்கு உகந்த கோலம். சஷ்டி நாளில் போடலாம், செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாள்லலாம் நம்ம ஸ்டாரை பேஸ் பண்ணி வர கோலம் எல்லாமே போடலாம். அதுக்கு வந்து இந்த கோலம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கோலம் போட்டாச்சு. இப்போ உள்ள டிசைன்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த இதெல்லாம் எப்படி வளைஞ்சிருக்கோ, இந்த ஸ்டார்ஸ் எப்படி வளைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைச்சி போடுறது தான். நீ பாருங்கள் இது ரெண்டுக்கும். எல்லாமே கோடு தான். நீங்கள் வந்து அந்த புள்ளி சேர்க்குறது மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப வாசலில் சூப்பராக இருக்கும் இந்த கோலம்லாம். இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த இடையில கேப்லாம் இருக்குது, அதுக்கெலாம் டிசைன்ஸ் பண்ணலாம். சும்மா ரெண்டு கோடு, இந்த பக்கம் ரெண்டு கோடு, இந்த பக்கம் ரெண்டு கோடு போட்டு இழுத்து விட்டுருங்க. நல்ல வாசலில் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லா கேப் இடாமல் எல்லா இடத்துக்கும் போட்டுருங்க. நீங்கள் கோலமாவோட அரிசி மாவு கலந்து கோலம் போடும்போது வாசலில் வந்து ஈயரும்பு குணவளிச்ச மாதிரி இருக்கும். கோலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்ட்ருக்கும். அப்போ இந்த மாதிரி கோலம் வந்து பளிச்சுன்னு வாசலில் நீட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். எந்த ஒரு கேப்பையும் விடக்கூடாது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கோடுங்க போட்டு கேப் எல்லாமே ஃபில் பண்ணிடணும். நீங்கள் தூர தூரமாக புள்ளி வச்சு போட்டிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இப்போ இந்த சென்ட்ரலுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு புள்ளி வச்சிட்றேன். எல்லா இதுவுமே நான் போட்டேன்.
சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காவி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், அதனால நான் ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இங்கேயும் சுற்றிலும் இந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி புள்ளி வச்சே நீங்கள் போட்டுக்கிட்டிங்களாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த புள்ளியை கூட அப்படியே அழிச்சு விட்டுடலாம் கையில். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அழகாக இருக்கும். சும்மா கையில் தான் இது. கலர்ஸ் கொடுக்குற வழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து நம்ம கோலம் போடுறதே ஈய எறும்புக்கு உணவளிக்கிற வகையில் தான், அது கலர்லாம் போடுறதில்ல. ஒயிட்டும் கோலமாகவும் செம்மண் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், அவங்கவுங்க விருப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் யூஸ் பண்ணாலும் இந்த கோலத்துக்கு வந்து நீங்கள் கலர் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் காவி போடுறேன். என்னோடய கோலத்தில் எல்லாமே நான் வந்து இந்த லாஸ்ட்டில் காவி போடுவேன், காவி போடாமல் கோலம் போட மாட்டேன். சில பேர் இடையில உள்ளெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் நான் என் ஃபினிஷிங் இந்த மாதிரி வர கோலத்தை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி வாசல்லே போடுவேன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் ரெண்டு டைம் பேப்பரில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா போடு மாதிரி தான், ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். இந்த கோலம் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து இது முருகருக்கு உகந்த நாளில் போடலாம், நீங்கள் விசேஷ நாள்லேயும் இந்த கோலம் போடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கோலம் இந்த கோலம், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த கோலத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கோலம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.